நீங்கள் வந்து நம்ம மெம்பர்ஸ்லாம் எல்லாம் சீக்ரெட் கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ண போகிறோம் சில கொஷின்ஸ்லாம் வந்து ரொம்ப ட்ரிக்கியாக இருந்துச்சு அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு சூப்பரான கொஷன்ஸ்லாம் இருக்குது அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுவோம் வெல்கம் டு கைஸ் கேஷன் தேங்க்யூ ஃபார் ஆல் தி லெவன் சப்போர்ட் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க அண்ட் வர்ன் டாட் காம் வந்து ஆப் இருக்குது டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஃப்ரீ கிரிப்டோசன் பண்ணலாம் அண்ட் இந்த மாதிரி சீக்ரெட் கொஷின் நீங்கள் அனுப்பணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குது அது மூலியமாக நீங்கள் அனுப்பலாம் உங்களுக்கு பர்சனலாக ரெஸ்பான்ஸ் வேணும் அப்படின்னா உங்க இமெயில் அட்ரஸ் இதே ஒன்று அனுச்சி விட்டிங்கன்னா ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் ஓகே ஃபர்ஸ்ட் கொஷின் ஸோ இது வந்து என்னன்னா அண்ணா நான் வந்து ரயில்வே இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறேன் எனக்கு வந்து பிஸ்னஸ் ஐடியா இருக்குது பட் ரெண்டும் எப்படி பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்றது எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீகே ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார் மோஸ்ட் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க அப்படி என்னன்னா இப்போ உங்கள் கம்பெனி வந்து ஒரு பர்டிகுலர் சைட் ஆஃப் ஒர்க் பண்ணுறாங்க நீங்களும் அதே ஒர்க்கை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கம்பெனி எடுக்க போகிற ப்ராஜெக்ட்ஸை வந்து நீங்கள் வந்து எடுக்கக்கூடாது அந்த செக்மெண்ட்டில் அந்த இதில் நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்றது ஒரு பேசிக்கான ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்குது ஸோ அதை செக் பண்ணுங்கள் அண்ட் செகண்ட் வந்து பிஸ்னஸ் பண்ண முடியுமா அப்படின்றதுக்கு வந்து அதுக்கு ஆன்சர் நீங்கள் தான் பேசு அதாவது இப்போ லீகலா எந்த விஷயமும் கிடையாது ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்றப்ப பேசிக் நீங்க எவ்வளவு எஃபர்ட் போடுறீங்க அப்படின்ட்டு இன்னொரு கேஸ் வந்து ஏன் வந்து இந்த கொஷின் வந்து நிறைய பேருக்கு டவுட்டா இருக்கு நிறைய பேர் இது ஏன் பண்றதில்லை அண்ட் நிறைய பேர் ஏன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வேலைக்கு கொடுக்குற அதே இம்பார்ட்டன்ஸ் வந்து அஞ்சு மணிக்கு மேலே நம்ம சாட்டர்டே சண்டே பண்ணுற ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து நம்ம கொடுக்குறது கிடையாது வேலைக்கு வந்து ப்ராப்டாக கால எந்திரிச்சு போகிறோம் கரெக்டான டைமுக்கு வேலை செய்கிறோம் நல்ல வேலையை செய்கிறோம் வேலையில முன்னேறணும் அப்படின்றதுல வந்து ஒரு நோக்கத்தோடு வேலை செய்கிறோம் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் வந்து இது பார்ட் டைம் தானே இது ஒரு ஹாபி தானே இது சைட் பிஸ்னஸ் பிஸ்னஸ் தானே அண்டு அதை கிளாஸிஃபை பண்ணுறது நீங்கள் சைட் பிஸ்னஸ் அப்படிலாம் நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க இது வந்து நாளைக்கு வந்து ஆறு மாதத்தில் வந்து என் விட அது அதிகமாக நான் சம்பாதிச்சு கொடுக்கும் இதுதான் நான் வந்து ஃபுல் டைமாக பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு ஆம்பிஷனோடு அதை நீங்கள் பண்ணுங்கள் அண்ட் அதே சமயத்தில் வந்து வேலைக்கு லேட்டாக போனால் எப்படி வந்து உங்களுக்கு ஒரு பதபதை பத்தை ஐயோ வேலை போயிடுமோ இல்லை நம்மளால் தப்பாக நினைப்பாங்களோ நமக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவீங்களோ அதே மாதிரி வந்து பிஸ்னஸ்லையும் வந்து சரியாக கஸ்டமருக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியல ஏதோ என் வேலையில் பிஸியாக இருந்துட்டேன் இருந்தாலும் என் பிஸ்னஸ் சரியாக கவனிச்சிக்க முடியலன்ற அந்த கில்ட் ஃபீலிங் இருக்கும் அந்த கில்ட் ஃபீலிங் இல்லாமல் அசால்ட்டாக நான் போட்டுங்க ஏதோ சும்மா டைம் கிடைக்கிறப்ப ஒன்று பண்ணுறேன் ஹாபி மாரி அப்படின்னா அது ஹாபி மாதிரி தான் இருக்கும் இப் யூ டூயிங் இட் டூ இட் சீரியஸ்லி கைஸ் தட்ஸ் திங் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் இஸ் தட் அ டைம் பேஸ்ட் லைஃப் ஈவென்ட் சேஞ்சஸ் ஹேப்பனிங் ஃபார் எவ்ரி இண்டிவிஜுவல் இன் த வேர்ல்ட் ஐ மீன் சிமுலேஷன் தேரி காஸ் ஐ எம் எக்ஸ்பீரியன்சிங் தட் ஐ கான் டூ சம் ஆக்ஷன்ஸ் அண்ட் திங்க் பியாண்ட் மை மைண்ட் அன்டில் அ டைம் கம்ஸ் ஸோ இது என்ன அப்படி சொல்கிறார் அப்படின்னா வந்து நம்ம டைம் பேஸ்ட் வந்து இப்ப நம்ம எல்லாரும் ஒர்க் பண்றாம ஒரு சில டைம்ல ஒரு சில வேலைகள் செய்ய முடியுது ஒரு சில டைம்ல நம்ம அந்த வேலையை செய்யவே முடியல யோசிக்க முடியல அப்படின்றப்ப நம்ம டைம் பேஸ்ட் வந்து டியூன் பண்றாங்களா சிமுலேஷனில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்டிருக்காரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நம்ம சிமுலேஷன் தெரிய பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதெல்லாம் கூட செக் பண்ணி பாருங்கள் ஆக்சுவலி இட் குட் பி ட்ரூ கைஸ் ஏன்னா நீங்கள் கவனிச்சு பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு இப்போ நிம்மதியாக யோசிக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு டைம் வந்து பக்கல நிறைய நேரம் நம்மளுக்கு கிடைக்காது நைட்டு நம்ம வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி மட்டும்தான் இருக்கும் அதுவும் நம்ம தூக்கத்தில் நிறைய நேரம் மறந்துடுவோம் அது சீரியஸாக எடுத்துக்க மாட்டோம் அடுத்த நாள் ஸோ அப்போ வந்து நம்ம டைம் பேஸ்டு திங்கிங்கில் வந்து நம்மளை ட்யூன் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நம்ம இருந்த லைஃப் ஸ்டைல் வேறு இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல் வேறு என்னது ரெண்டுத்துல என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளை வந்து

ஓன் ப்ராசஸ் வந்து இட் பிகம்ஸ் லைக் ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயத்தை காப்பி தான் அடிக்க தவிர சொந்தமாக பண்ணுறதுக்கு அங்கே ஒரு ஸ்பேஸே இல்லை அப்படின்றது ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங் தாட் ப்ராசஸ் நம்ம கொஞ்சம் டீப்பாக திக் பண்ணுவோம் அண்ட் நெஸ்ட் வந்து லைக் டு டு நோ யூர் பாயிண்ட் ஆஃப் ஆன் பை ஆல்பர்ட் பைக் ஃபிக்ஷன்ஸ் ஆர் நெசசரி ஃபார் பீப்புள் அண்ட் பிகம்ஸ் டெட்லி தோஸ் ஸ்ட்ராங் கம் வாட் கேன் தேர் பி இன் காமன் பிட்வீன் ஃபிக்ஷன் வந்து இட்ஸ் நெசசரி ஃபார் பீப்புள் ஏன்னா ட்ரூத்தை வந்து அவங்களுக்கு நேர்கொள்கிறதுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரெங் இருக்காது தே நாட் கொண்ட பி ஸ்ட்ராங் அண்ட் ப்ரியன்ட் இனஃப் டு ஃபேஸ் த ட்ரூத் அப்படின்றது தட்ஸ் ஆக்சுவலி ட்ரூ ஃபார் த மாசஸ் மெஜாரிட்டி ஆஃப் த மாசஸ் பீப்புளுக்கு கவனிச்சிங்க அப்படின்னா அவங்களோட லைஃப் வந்து ஒரு வேலை இல்லை அப்படின்னா அவங்க லைஃபே முடிஞ்சிச்சு நினச்சிப்பாங்க தட்ஸ் ட்ரூ கிட் ஆக்சுவலி இது ஒரு இது ட்ரூ தான் நிறைய பேர் வந்து தி லிவ் ஆன அ சார்ட் ஆஃப் லைக் ஒரு ஃபிக்ஷியஸான ஒரு வேர்ல்டு தான் தே ஹாவ் லைக் அ வெரி க்ளோஸ்ட் மைண்ட் செட் அந்த ஒரு மைண்ட் செட் வந்து இஃப் தேவ் டு லிவ் வித் இன் தட் மைண்ட் செட் அப்படின்னா தே ஹேவ் டு கிவ் ரியாலிட்டி விச் இஸ் நாட் ரியல் ஏன்னா இப்போ வந்து என் கம்பெனியில் எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் இல்லை அப்படின்னா நான் ஏதோ ஒன்று பண்ணுவேன் இப்போ போய் கார் ஓட்டுவேன் எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பேன் எனக்கு வந்து அது உலகம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது பட் சில பேரால் வந்து தே கெனாட் இவன் டைஜஸ்ட் தே கோ டு இமீடியட் டிப்ரஷன் அந்த மாதிரிலாம் போவாங்க ஈவன் வேலையில் ஒரு செட் பேக் நடந்தா கூட சி திஸ் கூல் திங் கைஸ் நம்ம வந்து ஒரு சேனல் ரன் பண்ணுறோம் அதில் வந்து நிறைய இன்டெலெக்சுவலான மைண்ட் இருக்குது அப்படின்றப்ப வி கெட் டு லேர்ன் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் திங்ஸ் இல்லை ஸோ வி கெட் வெரி இன்டெலிஜென்ட் ஜஸ்ட் பை இந்தமாரி ஒரு கமெண்ட்ஸ்லாம் பார்க்குறது கூட நெக்ஸ்ட் வந்து ஐ வாண்ட் டு ஒர்க் வித் யூ ஷியோர் த நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னா வந்து சேனலில் வந்து அப்பப்போ இன்டர்ன்ஷிப்போ இல்லை வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்ஸ்க்கும் வந்து ஓப்பனிங்ஸ் இருக்கும் அதை அட்வர்டைஸ் பண்ணுறப்ப நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் யூ கேன் ஒர்க் என்னோடய ஃபேவரட் ஹாபி வரையிறது அதுக்கப்புறம் பைக் ஓட்டுறது அதுக்கப்புறம் ரோபோட்டிக்ஸில் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுறது படிக்கிறது இந்த மாதிரி விஷயம் தான் சார் ஹாய் சார் ஐம் சத்யா ஐ ஹவ் ஐடியா ஃபார் ஸ்டார்ட் சாஃப்ட்வேர் கம்பெனி பிளேஸ் இஸ் மெயின் ஏரியா விழுப்புரம் அமௌண்ட் ஆல்சோ ரெடி ஐ ஹாவ் சம் கன்ஃபியூஷன் ஓகே சத்யா நீங்கள் வந்து கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு வந்து காசெல்லாம் தேவையில்லை சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் தான் உங்கள் கம்பெனி முதலாளி அப்படின்னா நீங்கள் அந்த கம்பெனியில் என்ன வேலை செய்ய போகிறீங்க அப்படின்ற அந்த பேர் டெசிக்னேஷன் எழுதுங்க சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு மெயினாக உங்களுக்கு தேவை ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஒரு டிசைனர் ஒரு டெஸ்டர் ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் இப்போ இந்த ரோலில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நிறைய பேர் வந்து ஃப்ரெஷர் முடிச்சுட்டு நான் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் ஸ்டார்ட்அப் அப் ஆரம்பிக்கணும்னு சொல்கிறவங்களுக்கு வந்து என்ன அந்த உங்கள் கம்பெனியில் நீங்கள் என்ன ரோல் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணுங்கள் இதுல எல்லா ரோலையும் உங்களை பண்ண முடியும் அப்படின்னா உங்க கம்பெனியில் நிறைய காசு சேமிப்பீங்க நீங்கள் ஈஸியாக க்ரோ ஆகலாம் ஸோ அதனால எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் கெயின் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃப்ரெஷ்ஷர் அப்படின்னா அண்ட் காசெல்லாம் தேவையில்லை காசு வந்து நீங்கள் மார்க்கெட்டிங்கோ பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கோ அதுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் மற்றபடி வந்து யாரையும் ரெக்ரூட் பண்ணாமல் எங்கள் கம்பெனி ஆரம்பிக்கிறது அப்படின்னு பாருங்க ஃப்ரீலான்சிங்கில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து ப்ரோ நான் உங்க ரீசெண்ட் ஃபேன் ஐ மீன் அபவுட் தேர்ட்டி லேக்ஸ் ஆஃப் டெப்டு ஸ்டார்டிங் ஃப்ரம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஐ ஒன்லி மேனேஜ் டு பினிஷ் ஃபோர் டு ஃபைவ் லேக்ஸ் தீஸ் லோன்ஸ் Taken from the bank and given by one of my friends. Please tell me a way to complete this debt. ஸ்ரீகேஷ் டெப்ட் வந்து ஒரு பயங்கர ஸ்ட்ரெஸ் லெவலில் கொண்டு போகும் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்டிங் வந்து உங்கள் டெப்டுக்கு மினிமம் அமௌண்ட் என்ன பே பண்ணும் அண்ட் பேங்க்கில் முடிஞ்சால் என்ன என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது சம்டைம்ஸ் வந்து தர் இன் ஆப்ஷன் டு பலூன் பேமெண்ட் இந்தியாவில் எப்படி இருக்குன்னு தரல நீங்கள் அதை ஸ்பிட் பண்ணிக்கலாம் லோன்ஸ்லாம் கூட ஸ்பிட் பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்ட் கூட முன்னாடி பே பண்ணலாம் அந்தமாதிரி அது ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஐ ஆம் நாட் அன் எக்ஸ்பர்ட் ஸோ ஃபினான்ஷியல் அட்வைஸ் என்ன கேட்காதீங்க பட் சீக்கிரம் ஏன் பண்ணுறதுக்கு கேஷ் ஃப்ளோ வரதுக்கு என்ன பண்ணுமோ அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஸோ இப்போ லாஸ்ட் இயர் வந்து நீங்கள் ஏதோ ஏர்ன் பண்ணி ஒரு ஃபோர் டு ஃபைவ் லேக்ஸ் நீங்கள் பே பண்ணிங்க இப்போ இந்த இயர் வந்து அந்த ஃபைவ் லேக்ஸ் ன்றது டென் லேக்ஸ் ஆகணும் ஸோ அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணலாம் ஸோ இப்போ நீங்கள் ஒன்று வந்து நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வந்து உங்களோட டைமோட வேல்யூ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் என்ன ஸ்கில்லு படித்தா உங்கள் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் செகண்ட் வந்து டெய்லி ஈவினிங்கோ இல்லை சாட்டர்டே சண்டேயோ வந்து ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ப்ரொடக்டிவாக யோசிக்கிறதுக்கு ப்ராடக்ட்டிவாக யோசிக்கிற மக்கள் எங்கே இருப்பாங்களோ அங்கே மீட் பண்ணுறது அண்ட் இங்கங்கெல்லாம் வந்து ஸ்டார்ட்அப் ஈவெண்ட்ஸ் இருப்பாங்க அங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்த லெவல் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எடுக்கிறதுக்கு ஒரு கிரௌண்டை முதல்ல செட் பண்ணுங்கள் ஒரு என்விரான்மெண்ட் உங்களை சுற்றி செட் பண்ணுங்க எப்போவுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி வந்து இருக்கிற ஒரு அஞ்சு

நீங்கள் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும் எனக்கு வந்து ஐடியில் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் எனக்கு வந்து பேக் எண்டில் நோட் ஜேஎஸ்ல எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி நீங்கள் பார்த்து நினைச்சிக்கலாம் எத்தனை ஃபில்ட்டர்ஸ் இருக்கு நீங்கள் போடுறீங்க ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கிடைக்க போகிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி வரும்போனே நோட் ஜேஎஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வெறும் சென்னைக்குள்ளார சென்னையிலையும் வந்து டெட் சைட் வந்து வேலை செடிக்குள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தேட்டிங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு தேவை பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வேலை அந்த ஒரு வேலை வந்து என்னவாக இருந்தாலும் சரி ஒரு வேலை நம்ம அதில் சம்பாதிக்கணும் ப்ளஸ் வந்து அதில் ஒரு ஸ்கில் கற்றுக்கணும் அப்படின்ற விஷயம் தான் அப்போ இருக்கிறப்ப வந்து இட் குட் பி எனி திங் நீங்கள் வந்து வெறும் ஒயிட் கலர் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் பார்க்காதீங்க எந்த வழியில் பணம் சம்பாதிக்கலாம் அதே சமயத்தில் அந்த தொழிலையும் கற்றுக்கலாம் கற்றுக்கலாம் அந்த பற்றி அப்படின்னா இட்ஸ் ஸ்கில் ஸோ ஸோ அதனால் வந்து எந்த வேலையும் மட்டும் கிடையாது நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியும் தேடுறப்ப ஒரு ரெஸ்டாரண்ட் வேலையாக இருக்கட்டும் இல்லை வந்து வந்து ஒரு சைடாக ஏதாவது ஓட்டுற வேலையாக இருக்கட்டும் இருக்கட்டும் எதுவாக வேணாலும் ட்ரை ட்ரை பண்ணி யூ யூ கேன் கேன் தட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி டேக் கம்ஸ் அக்ராஸ் ஓகே ஓப்பன் மை மை லிமிட்ஸ் அச்சீவ் ட்ரீம்ஸ் அது வந்து சுரேஷ் கேட்டிருக்காரு இட்ஸ் நாட் தட் டிஃபிகல்ட் ஆக்சுவலி இப் யூ வாண்ட் டு பி லிட்ரலி அன்லிமிட்டெட் அண்ட் இஃப் யூ வாண்ட் டு ரீலி அச்சீவ் யூர் ஃபுல் பொட்டன்ஷியல்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார் மோஸ்ட் திங் வந்து யூ ஹேவ் டு ஃபீல் லைக் ஒரு சார்ட் ஆஃப் லைக் ஒரு அர்ஜென்சி இருக்கும் மை டைம் இஸ் லிமிட்டட் அப்படின்றது என்னோட என்னோட வீடியோஸ்ல அத்தனை வீடியோஸ் நான் போட்டதாக இருக்கட்டும் இத்தனை வேலை செய்கிறதா இருக்கட்டும் எல்லாத்துலையுமே வந்து என்னை சுற்றி இருக்கிறவங்க வந்து ராகுல் என்ன உனக்கு அவ்வளோ அர்ஜென்ட் பொறுமையாக தான் பண்ண அப்படின்னு வாங்க ஸோ அந்தமாதிரி யூ ஹேவ் டு ஃபீல் தட் அர்ஜென்சி அந்த அர்ஜென்சி வந்து உங்களுக்கு எப்போ வருதோ அப்போ வந்து யூ பிகம் லிட்ரலி லிமிட்லெஸ் எனக்கு ஏன் அத்தனை விஷயம் படிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்குது அப்படின்னா அது படிக்கிறப்ப எனக்கு வந்து ஐ ஃபீல் பவர்ஃபுல் ஐ ஃபீல் லைக் ஐ கேன் எக்ஸ்ப்ளோர் மோர் ஐ கேன் ட்ரீம் மோர் அந்த ட்ரீம்ஸ் வந்து இட் டேக்ஸ் மீ டு டிஃப்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இட் டேக்ஸ் மீ டு மீட் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் பீப்பிள் அந்த பீப்பிள் வந்து இட் கிரியேட்ஸ் லைக் நியூ நெட்வொர்க் ஆஃப் கனெக்ஷன்ஸ் அந்த கனெக்ஷன்ஸ் வந்து வில் அகெயின் கிரியேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸோ அதனால் வந்து கன்சிடர் தட் யூ ஹேவ் த அன்லிமிட்டெட் சான்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளோரிங் நியூ வேர்ல்டு அப்படின்ற மாதிரி வந்து யூ பிகம் இருக்க அட்வென்ச்சரில் ஸோ அந்த மாதிரி ஐ வுட் சே டு பி லிமிட்லெஸ் வந்து யூ ஹேவ் டு ஹேவ் த அர்ஜென்சி டு கான்கர் ஐ வாண்ட் ஆஸ்க் ஃபியூ திங்ஸ் டு யூ ஐம் டுவெண்ட்டி ஃபோர் ஐ நவ் கம்ப்ளீட்

மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு கேப்பும் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க இப்போ வீடு தேடுற இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நைன்டி நைன் ஏக்கர்ஸ் அங்கெல்லாம் போய் தேடுறது இல்லை இன்னும் கூட வந்து சம்டைம்ஸ் ப்ரோக்கர்கிட்ட சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது ஸோ அப்போ வந்து அந்த இடத்துல ஏதோ ஒரு மார்க்கெட் ஐடென்டி ஒரு கேப் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் வர்ச்சுவல் இம்போர்ட்ஸில் வந்து ஏன் கார் பெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை விற்கணும் அப்படின்னு யோசிச்சேன்னா சின்ன வயசில் எனக்கு அது ஒரு விஷயம் ரொம்ப ஆசை எங்கள் வீட்டில் இருக்க ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனுக்கு அதெல்லாம் கண்டிப்பாக அப்போ வாங்க முடியாது பட் அது பெருசாக ஆனதுக்கப்புறம் என்னமாரி எத்தனை பிள்ளைங்க அவங்களுக்கு அந்தமாரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம இருந்திருக்கும் அப்போ வந்து பசங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஒரு ஆசையாக ஒரு பொருள் அதை வாங்கி கொடுக்கணும் அந்த ஒரு ஆசையை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு எத்தனை பேரண்ட்ஸ்க்கு ஆசை இருக்கும் ஸோ அப்போ அந்த ப்ராடக்ட் எங்கே கொண்டு வந்து ஆஸ்திரேலியா விற்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சதான் ஸோ இப்போ சின்ன வயசில் எனக்கு தெரிஞ்ச ஒரு மார்க்கெட் கேப் தான் இப்போ நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணது தான் வர்ச்சுவல் இம்போர்ட்ஸ் ஹரிகுரு அப்படின்ற ஒரு வெப்சைட் ஸோ அந்த மாதிரி நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் வந்து பார்க்குற ஒரு ப்ராப்ளம் அது வந்து எப்பவுமே வந்து ஒரு பில்லியன் டாலர் ப்ராப்ளம்ஸ் எப்பவுமே யோசிக்காதீங்க கேஸ் ஏன்னா இட் டேக்ஸ் சோ மச் டைம் டு கெட் தேர் அண்ட் ஆல்சோ த பை த டைம் யூ லிட்ரலி அவுட் உங்களோட ஃபண்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்பயர் ஆயிருக்கும் யூ வில் நாட் பி டு கான்கிரட் நீங்கள் வந்து ஒரு ஆயிரம் பேரோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்க அவங்க எல்லாருக்கிட்டையும் பத்து ரூபா பத்து ரூபா நீங்கள் ஒரு மாசத்துக்கு வாங்க முடியுதுன்னா உங்களுக்கு மாதம் பத்தாயிரம் ஆச்சு ஸோ அதே மாதிரி ஒரு இருபதாயிரம் பேர் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுறீங்க மாதம் ஒரு ரூபா நீங்கள் வாங்கினாலும் உங்களுக்கு இருபதாயிரம் ரூபா மாதம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்மால் பாக்கெட் ஆஃப் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது மட்டுமே வந்து இனிஷியலாக ஃபோக்கஸ் பண்ணுங்க உங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிங்க த சான்சஸ் ஆஃப் யூ பிகமிங் சக்ஸஸ்ஃபுல் இஸ் மச் ஹையர் திங்க் போட் ஸோ ஃபர்தராக கொஷின்ஸ் அனுப்பணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் இருக்கும் அது மூலியமாக யூ கேன் சென்ட் சம் கொஷின்ஸ் ஹாவ் அ லவ்லி டே கேஸ் அண்ட் வில் சி அகேன் அண்ட் சியர்ஸ்